ஓம் தத்புருட் ராஜபத்மகே பக்ரது உண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரக்ஷோதயான் ஓ ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொட்ட காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை நம்ம கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறதான் பொதுவாக நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை ஏற்படும் பொதுவாக ஒரு சில காரியங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் தடை ஏற்படுவது அப்படிங்கிறது இயல்பு தான் ஆனால் தொட்ட காரியம் எல்லாமே தடை ஏற்பட்டுருதுன்னு வைங்களேன் சாதாரணமாக நடத்த வேண்டிய காரியங்களுக்கு கூட தடை ஏற்பட்டுதுன்னு வைங்களேன் ஒரு நல்ல நல்ல காரியம் ஒரு சுப காரியம் ஷட்காரியங்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல காரியங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது வாழ்க்கையில் இருமுறையோ நடக்கும் பொழுது அந்த காரியத்தில் தடை ஏற்பட்டால் கொஞ்சம் தாங்கிக்கலாம் ஆனால் அன்றாட காரியங்களில் வந்து உங்களுக்கு தேவையில்லாத தடை ஏற்பட்டுருந்துருவீங்களே அந்த தடை தொடர்ந்து இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக விருப்பு இருக்காது தான் மிஞ்சும் அப்படிங்கிறது யதார்த்தம் அப்போது அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க அதாவது நான் எங்காவது வெளியில் போகணுன்னு பேருந்துக்கு நின்னேன் அப்படின்னா நான் போகிற வழிக்கு பேருந்து வரமாட்டேங்குதுங்க எதிர்மறையில் தான் பேருந்து இருக்குது அடுத்தவங்க போகிறவங்களில் இருக்கிறாங்க நான் ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்கும்னா அந்த காரியம் எனக்கு தடங்கள் ஆகுது ஆனால் எங்கூட உள்ள நண்பர்களோ அல்லது என்னை பார்க்குறவங்களோ அந்த காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த காரியம் தடையில்லாமல் நடக்குது அப்படின்னு விட அந்த காரியத்தின் மூலமா நன்மை கிடைக்குது வெற்றி கிடைக்குது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துட்டு இருக்குது சின்ன சின்ன காரியங்கள் பண்ணினா கூட எனக்கு தடை ஏற்படுது சாதாரணமாக தீபாவளி பொங்கல் அல்லது ஒரு நோன்பு நொடின்னு சொல்லி போட்டு ஒரு ட்ரெஸ் ஒரு வஸ்திரம் ஒரு புது துணி எடுக்க போனா கூட எனக்கு நல்ல துணி அமைய மாட்டேங்குது எல்லோருக்குமே நல்ல துணி அமையுது எனக்கு நல்ல துணி அமைய மாட்டேங்குது எதுவாக இருந்தாலும் ஒரு காலுக்கு செருப்பு வாங்கினாலும் சரி வீட்டு தேவைகளா இருந்தாலும் சரி தன்னுடைய உடம்புக்கு தேவையான வஸ்திரம் வாங்கினாலும் சரி எனக்குன்னு ஒரு அங்கத்தில் போட தங்கம் வாங்கினாலும் சரி இதுவெல்லாம் தடையாவே இருந்துகிட்டு இருக்குது மீறி அமைஞ்சாலும் அது நல்லதாக அமைய மாட்டேங்குது நான் எதிர்பார்க்குற மாதிரியான டிசைன் அல்லது அழகு அல்லாத வடிவம் இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது அதனால் இதுக்கு என்ன சார் பண்ணுறது இந்த எடுக்கிற காரியத்தில் தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு தொட்ட காரியத்தில் அடுத்தடுத்து வெற்றி பெறுவதற்கு என்ன வழி அது என்ன பிரார்த்தனை அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்குறோம் அந்த வகையில் வந்து பிரார்த்தனை அப்படிங்கிறதுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய தடை தாமதங்களுக்கு நல்லதொரு விடை அப்படின்னா நிறைய பிரார்த்தனைகள் இருந்துகிட்டு இருக்குது நிறைய வேண்டுதல் இருந்துகிட்டு இருக்குது நிறைய வந்து அதாவது பிரார்த்தனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விரதம் இருந்து வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த பல்வேறு விதமான வேண்டுதலுக்கு மத்தியில் இந்த பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு வரக்கூடிய தொல்லைகளை கிள்ளி எரியக்கூடிய அமைப்பு இந்த பிள்ளையாருக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக இருக்குது உங்களுக்கு வரக்கூடிய வினைகளை வந்து வினைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை இருக்கிறதுனால விநாயக பெருமானுக்கு விநாயகர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருந்துகிட்டு இருக்குது வள்ளிமையோடு செயல்படக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய வல்லமை திறமையோடு செயல்படக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வல்லப கணபதி அப்படிங்கிற பிள்ளையார வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குது எத்தனையோ தெய்வங்கள் எத்தனையோ சுபகாரியங்கள் எத்தனையோ சன்னதிகள் எத்தனையோ புண்ணிய சேஸ்திரங்கள் எத்தனையோ பரிகார ஸ்தலங்கள் எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்கள் எங்கே போனாலும் முதல் முதல்ல பிள்ளையார வழிபாடு வச்சுக்க அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது வானுலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது முப்பத்து முக்கோடி தேவர்களும் பூமியில் பார்க்கக்கூடிய முதல் தெய்வம் பிள்ளையார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாங்க அதாவது முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய இந்த பிள்ளையார தான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் எல்லா தெய்வத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு தேவர்களுக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட முதல் தெய்வமாக முழு முதற் கடவுளாக அந்த தேவர்களே இந்த பிள்ளையார தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால தான் நமக்கு எந்த ஒரு இடையூறு வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அல்லது பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் கூட முதல் முதல்ல அர்ஜனைங்கிறது பிள்ளையாருக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எதார்த்தம் அந்த மாதிரி வழக்கமான வாழ்க்கையில் பிள்ளையார வழிபாடு வச்சுக்கக்கூடிய நீங்கள் சின்ன சின்ன காரியங்கள் அல்லது பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் பொழுது அந்த காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த காரியத்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிள்ளையாருடைய வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாக பிள்ளையாரை வந்து வழிபாடு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட இந்த பிள்ளையார் அப்படிங்கறது வந்து எந்த நேரமானாலும் வழிபாடு வச்சுக்கலாம் மற்ற சாமிக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம் காலை நேரம் மதிய நேரம் உச்சி பொழுது மாலை நேரம் நடுநிசி அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து நமக்கு சடங்கு சம்பிரதாயங்களாக வாழ்க்கை முறையாக பிரார்த்தனை முறையாக சொல்லி வச்சிருந்தாலும் இந்த பிள்ளையார் மட்டும் நீங்கள் எந்த நேரமாக இருந்தால் வழிபாடு வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு மனுஷாளுக்கு கஷ்டம் வருது அல்லது தடை வருது அப்படின்னா சொல்லிக்கிட்டு வர்றதில்லை எந்த நேரமாக இருந்தாலும் கஷ்டம் வரும் நான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கஷ்டம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு கஷ்டம் வந்து கடிதம் எழுத போகிறது இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தடை தாமதம் வருது அப்படின்னு வைங்களே நான் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் உன்னை தடை பண்ணுவேன் அப்படின்னு எந்த ஒரு தடையும் உங்களுக்கு சொல்லுவதில்லை ஆனால் எந்த நேரத்தில் எந்த காரியம் ஆரம்பித்தாலும் அல்லது உங்களுக்கே தெரியாமல் சில காரியங்களை சில நேரங்களில் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் அந்த காரியங்கள் தடை ஏற்படுது அப்படிங்கிறது தான் இயல்பார்ந்துட்டு இருக்குது அந்த தடை தாமதங்கள்

நான் போடுறேன் எனக்கு திருமண சம்மந்தப்பட்ட வசையில் பொன் பார்க்கும் பொழுது அந்த பெண் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து நல்ல முடி வந்தது அப்படின்னா இத்தனை தேங்காய் உடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சிதறகாய்க்காய் வேண்டிக்கிறோம் அதாவது பிள்ளையாருக்கு உடைக்கக்கூடிய சிதறகாய் வந்து நல்ல காயாக வாங்கணும் முடிஞ்ச அளவுக்கு உரண்டை வடிவில் கொஞ்சம் பெரிய காயாக வாங்கணும் காசு இல்லை அப்படிங்கிற கஷ்டத்தில் இருந்தால் கூட எப்படியாவது கடனை வாங்கியாவது நல்ல தேங்காயாக உருண்டை தேங்காயாக வாங்கிக்கணும் அந்த தேங்காயை வந்து குடுமையோடு சேர்ந்து மஞ்சள் நீரில் முக்கிய எடுக்கணும் அல்லது மஞ்சள் வந்து அந்த தேங்காய்க்கு வந்து நீங்கள் பூசணும் அதற்கப்புறம் அந்த பிள்ளையார்கிட்ட அந்த குடுமையோட தேங்காயை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையாரை வேண்டணும் குடுமி வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி அந்த குடுமையோட தேங்காயை இரண்டு கையில் வச்சுக்கிட்டு பிள்ளையார்கிட்ட எந்த காரியத்தை பண்ண போகிறீங்களோ எந்த செயலை செய்ய போகிறீங்களோ எதற்காக வேண்டுதல் வச்சுக்கிறீங்களோ எதற்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் வேண்டுதலை வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் அந்த அந்த தேங்காயை வந்து வச்சுக்கிட்டு மூன்று முறை அந்த பிள்ளையாரை வளம் வரணும் இது சாதாரண விஷயம்தான் ஒரு பிள்ளையாரை வந்து வளம் வந்து கும்பிட்றது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் அந்த தேங்காயை குடுமையோட மேற்புறம் வச்சுக்கிட்டு அந்த தேங்காய் இரண்டு கரத்தில் இரண்டு கரம் கூப்பி சாமி கும்பிட்டு கும்பிட்ற பிரார்த்தனை பண்ணுற மாதிரி தேங்காயை வச்சுக்கிட்டு மூன்று முறை அந்த பிள்ளையாரை வந்து வழிபாடு வச்சுக்கலாம் அது அரசமர மர பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆலமர பிள்ளையாக இருந்தாலும் சரி தெருவோரத்தில் இருக்கக்கூடிய முச்சந்தி பிள்ளையாராக இருந்தாலும் சரி உங்களுடைய மனசில் நினைக்கிறத வந்து முனைப்போடு பிரார்த்தனை வச்சு மூன்று முறை வளம் வரலாம் வளம் வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளையாருடைய நேருக்கு நின்று இந்த குடுமி இருக்கும் இல்லையா தேங்காய்க்கு மேலே அந்த குடுமி இருக்கும் அந்த குடுமி வந்து பிச்சை கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் இருக்கும் இல்லையா அந்த குடுமையை பிச்சதுக்கப்புறம் அந்த தேங்காயில் மூன்று கண் இருக்கும் அதாவது கருப்பு கருப்பாக மூன்று வளையம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் அந்த மூன்று கண்ணு தான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண் அப்படிங்கிற விஷயத்தில் அதாவது இரண்டு கண் அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய யதார்த்தமாக இருந்தால் கூட மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கண் சிவபெருமானுடைய கண்ணாக இருக்கிறதுனால அந்த மூன்று கண்ணுமே சிவபெருமானுக்கு உகந்த கண்ணாக இருக்கிறதுனால அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த மூன்று கண் பகுதிகளுக்கு மூன்று பொட்டு வைக்கணும் அந்த பொட்டு எங்கே இந்த சந்தனம் இருக்குது குங்குமம் இருக்குது அப்படின்னு பொட்டு வைக்கிறத விட அந்த பிள்ளையார் எந்த பிள்ளையாரை வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த பிள்ளையாருடைய தும்பிக்கையிலேயோ அந்த பிள்ளையாருடைய விக்கிரகத்தில் எங்கேயாவது உகம் பொட்டு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த பொட்டை எடுத்து வீட்டிலிருந்து கொண்டு போகிற பொட்டு அப்படிங்கிறது வெளியிலிருந்து இருக்கக்கூடிய சந்தனம் குங்குமம் அப்படிங்கிறத விட அந்த பிள்ளையாருக்கு வச்சுருக்கிற சந்தனம் குங்குமத்தில் கொஞ்சமாவது எடுத்து அதை நெற்றிக்கண்ணில் வைக்கணும் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் எவ்வளவு பெரியதாக இருந்தால் கூட சிவபெருமானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த வேண்டுதல் பலிதமாகும் அந்த சிவபெருமானுடைய பார்வை அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்காகத்தான் அந்த சிவபெருமானுடைய நெற்றிகன் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று கண்ணில் வந்து நீங்கள் இந்த சந்தன குங்குமத்தை வந்து பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாரை பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையார் எந்த பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்து சூரியன் உதயமாகக்கூடிய கிழக்கு பக்கம் பார்த்து இந்த தேங்காயை வந்து சிதறகாயாக போட்டுடலாம் அப்படி சிதறகாயாக போடும்பொழுது நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை நினச்சிக்கலாம் சிவபெருமானை நினச்சிக்கலாம் முருகப்பெருமானை நினைக்கலாம் பிள்ளையாரை நினைக்கலாம் உங்களுடைய குலதெய்வத்தையும் நினச்சிக்கலாம் இது இந்த வழிபாடு அப்படிங்கிறது எந்த நேரமாக இருந்தாலும் நடு இரவு என்று சொல்லக்கூடிய நடு நிசி என்று சொல்லக்கூடிய அதாவது இரவு பனிரெண்டு மணிக்கு கூட இந்த வேலையை செய்யலாம் என கஷ்டம் வரும் பொழுது பயணம் செய்யும் பொழுது எந்த நேரமாக இருந்தாலும் இந்த இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான வழிபாடு வச்சு சிதறகா போட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அடியாக படிப்படியாக நீங்கள் முன்னேறக்கூடிய பாக்கியங்களாக அமையும் அப்படிங்கிறது தான் எதார்த்தம் சாதாரண பிள்ளையார் வழிபாடு தான் சாதாரண செதற தாங்காதான் ஆனால் எந்த மாதிரி வளம் வந்து எந்த மாதிரி பொட்டு வச்சு எந்த மாதிரி மாதிரி கொடுமையை பிச்சு எந்த மாதிரி உடைக்கணும் அப்படிங்கிறத எந்த நேரமாக இருந்தாலும் உடைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் போட்டு உடைச்சிருக்கோம் அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் பிரார்த்தனையாக வச்சு இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கர்ஜனையோடு வளம் வரணுங்கிறதா இந்த ஆஸ்ட்ரோ நிகழ்ச்சினுடைய உண்மையான ஆசையாக இருக்குது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்